this week we have four interesting webinar only for you the first one is all weather investing one strategy for every market by samyukta Vibho that is at 10 am and on 10 am we also have kodishwari a special women only webinar by lakshmi and archana in tamil language 11 am we have corporate india result update webinar by gr balaji sir and finally at 12 pm we have Ask M2W anything about health insurance webinar by insurance specialist Archana and Swagat. Go ahead and register now itself. And we will see you on Saturday. நாடக்கும் IPO மழை மார்க்கட்டை என்ன செய்யும்? 15 வரச்சும் முன்னாடி, 10 ஐரன் கோடி IPO அவுடியங்கருது, ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது ஆனால் இன்றைக்கி ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி ஐபிஓங்கிறது சர்வசாதாரணமாக நடக்குது அது மட்டும் இல்லை அவ்வளோ பெரிய ஐபிஓக்கு அப்புறம் லிஸ்டார அன்றைக்கே ஷேர் மோர் தென் டபுள் ஆகுது யோசித்து பாருங்கள் ஒரு ஆறாயிரம் கோடி ஐபிஓ எவ்வளோ ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகலனா அறுபது எழுபது மடங்கு ஆகுது ஸோ சில லட்சம் கோடி ரூபாயை மக்கள் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க இந்த நிலமை வரலாற்று இல்லாத ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஆன்சர் மக்கள்கிட்ட இன்றைக்கி லிக்விடிட்டி நிறைய இருக்குது அந்த லிக்விடிட்டிக்கு பேங்க் டெபாசிட் மாதிரி இடங்களில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை உண்மையிலே களத்தில் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பர்சன் செலவு பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பணவீக்கம் அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது மக்கள் வாழ்க்கை தரத்தை வெகுவாக உயர்த்தி கொண்டு விட்டார்கள் அதுவும் அந்த கேட்டகரியில் ஸோ எப்படியாவது நம்ம நிறைய ஏர்ன் பண்ணோன்ற ஒரு தேவை எல்லார் மைண்ட்லேயும் இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐபிஓ சிஸ்டமையே பயங்கரமாக சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க செபி உங்கள் பணம் உங்கள் இருக்கும் பேங்க் வந்து அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பிளாக்டு அமௌண்ட்டுன்னு ஏஎஸ்பிஏன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க பணத்தை பிளாக் பண்ண போகிறாங்க நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அலாட்மெண்ட் வந்தால் அந்த அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுமோ அதை மட்டும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பேங்க் எடுத்து கொடுத்துருவாங்க பாக்கி பணத்தை ஃப்ரீ பண்ணிடுவாங்க நீங்கள் அடுத்த ஐபிஓக்கு போயிடலாம் இது மொத்தமாக செவன் டேஸ்க்குள்ளே நடக்குது அதுதான் இதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் ஸோ உங்கள் பணம் இன்னொருத்தர் கைக்கு போகாமலே உங்களால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ரிட்டர்ன் பண்ண முடியும்னு பேங்க் உங்களுக்கு வழிகாட்டிட்டாங்க அதுக்கு மூல காரணம் செபி ஸோ எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க பணம் சும்மா தானே இருக்குது அப்ளை பண்ணலாம் வரத முதல் நாள் விற்றுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நடந்து முடிந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓவில் நான் ஒரு ட்ரெண்டை பார்த்தேங்க தொண்ணூற்றி மூணு கோடி ஷேர் விற்றுருக்காங்க இந்த தொண்ணூற்றி மூணு கோடி ஷேரில் முதல் நாள் முப்பத்தி ரெண்டே முக்கால் கோடி ஷேர் விற்றுட்டு போயிட்டாங்க யாருக்கு அலாட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்க விற்றுட்டு போயிட்டாங்க மூன்றில் ஒரு பாகம் முதல் நாளே வித்துட்டு வெளியே போயிட்டாங்க அடுத்த நாள் மறுபடியும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க செவன் அண்ட் ஆஃப் எயிட் கிரோட் ஷேர்ஸை விற்கிறாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்குள்ளேயே இந்த இஷ்யூவில் பாதி ஷேர்ஸை வாங்கினவங்க விற்றுட்டு போயிட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுதியாக கிடையாது பட் இவங்க எல்லாருமே தெளிவாக இருக்காங்க பணம் சும்மா இருக்குது அது ஐபிஓவில் போடுவோம் வந்தால் வித்துட்டு போவோம் ப்ராஃபிட்டை பண்ணுவோம் பட் ரிஸ்க் இவங்களுக்கு இல்லைங்க ரிஸ்க்கு இவங்க கிட்டேருந்து முதல் நாள் ரெண்டாம் நாள் மூணா நாள் வாங்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் ஏன்னா ஒரு ஐபிஓவில் ஒரு ஷேரை வாங்கிறது வேறு அது கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு மதிப்பு கூடிய பிறகு சந்தையில் வாங்கிறது வேற கம்பெனி அதே தான் ஆனால் ரெண்டு டிசிஷனும் ஒன்றும் இல்லை இது கூட புரியாமல் ஐபிஓவில் வாங்கினவன் மறுநாள் விற்றுட்டான் இல்லையா மறுநாள் வாங்கினவன் மூணா நாள் விற்றுட்டான் ஸோ நம்ம நாலா நாள் வாங்கலான்னு நிறைய பேர் போய் விழுறாங்க இங்கே தான் சிக்கல் வருது நீங்கள் வாங்குறதெல்லாம் அடுத்த நாள் ஏறுன்ற மாதிரி ஒரு உளவியல் இன்னைக்கு சந்தையில் இருக்குது இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும் மக்கள் பணத்தை ஏதோ ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி வாங்கி அதுக்கப்புறம் நஷ்டத்துக்கு விற்று தான் கற்றுக்க போகிறாங்க பட் இதில் ஒரு சிக்கல் இருக்கு ஐபிஓல வாங்கினதே முதல் நாள் நஷ்டமாச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறது தான் அந்த சிக்கல் இது ஏதோ ஒரு நாள் நடக்க தான் போகுது அது உறுதி பட் அது நடக்கிற அன்றைக்கி அந்த ஐபிஓ நிறுவனம் மதிப்பு ரொம்ப இருக்க வேண்டும் எப்படி பேடிஎம்ல நடந்தோ அந்த மாதிரி நடக்கணும் இப்போ வர்ற ஐபிஓஸில் அவ்வளோ ஒரு ஓவர் வேல்யூஷனோட வருதா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் அப்படி தெரியல பட் அது நடக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற ஐபிஓலே நிறைய கம்பெனி ஒரு வருஷம் கழித்து இதே வேலை இருக்குமான்றது கேள்வி நான் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸை சொல்லலை நான் பொதுவாக சொல்கிறேன் நிறைய கம்பெனிஸ் நிறுவன மதிப்பை இழந்து விடுவார்கள் ஏன்னா ஐபிஓல எல்லாரும் லாட்ரியில் தங்களுக்கு கிடைக்கணும்னு வராங்க லிஸ்டிங் அன்னைக்கு லாட்ரியில் தங்களுக்கு கிடைக்கலன்னு வராங்க அதுக்கு அடுத்த நாள் லிஸ்டிங் இன்றைக்கி மிஸ் பண்ணிவிட்டோமே அப்படின்னு வராங்க மூணா நாள் ஐயோ ரெண்டு நாள் போயிடுச்சு ரெண்டு நாள் மேலே போச்சு நான் வாங்கலே அப்படின்னு வந்து வராங்க விழுற வரைக்கும் வாங்குவாங்க இது எல்லாமே அந்த ஃபோமோ ஃபேக்டரின் அடிப்படையில் நடக்கக்கூடிய முதலீட்டு நகர்வுகள் பிஹேவியர் கம்மிங் ஃப்ரம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டுமே அட்லீஸ்ட் இப்பயாவது உள்ளே பூந்துருவோம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் தான் இதன் அடிநாதம் இது சரியானு கேட்டால் நிச்சயமாக கிடையாது பட் மக்கள் இது இருக்காங்க நாம் அதை ஏற்றுக்க தான் வேணும் அதை பார்த்து நம்ம கோவப்படுறதோ அல்லது அது கிண்டல் பண்ணுறதோ என்னை பொறுத்த வரைக்கும் சரியானது இல்லை இதுதான் பப்ளிக் பிஹேவியர்னால் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பட் இதன் விளைவு இப்படி இருக்கும்னு சொல்கிறதுல தப்பில்லை அது நம்ம சமூக பொறுப்பு நம்ம தான் இருப்போம் சரி இது எது வரைக்கும் போகும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வருவோம் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனிஸ் ஐபிஓ பண்ண நல்ல கிராக்கி இருக்கும் இப்போ எல்ஜி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டு வந்தோன்னா நமக்கு நல்லாவே பரிச்சயமான பிராண்டு நிச்சயமாக சப்ஸ்கிரைப் ஆக போகுது கொரியாவில் இருக்கிற வேல்யூஷனோட இந்தியாவில் பெட்டராக இருக்குன்னு தான் எல்லாரும் வந்து இங்கே ஐபிஓ பண்றாங்க அது மட்டும் இல்ல லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் வாடிக்கையாளர்கள் நிறைய கிடைப்பாங்க பங்குதாரர்களே வாடிக்கையாளர்களாக மாறுவார்கள் அந்த லாயல்டி கோஷன் இன்க்ரீஸ் ஆகும் கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் அந்த பிணைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு டாடா மோட்டர்ஸ் அதை என்ஜாய் பண்றாங்க எத்தனையோ டாடா மோட்டர் ஷேர் ஹோல்டர் போய் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்குறாங்க ஸோ அந்த ரப் ஆஃப் எஃபெக்ட் வந்து இந்த ரெண்டு கம்பெனிக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பும் இங்க அவங்க ஐபிஓ பண்றதுக்கு முக்கிய காரணம் பத்து வருஷம் முன்னாடி இதெல்லாம் பண்ணுவாங்களா சத்தியமா பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம சந்தை அந்த அளவுக்கு வளர்ந்ததுனால ஒரு ஹிண்டாயும் ஒரு எல்ஜியும் வந்து இந்தியாவில் லிஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க இந்த ட்ரெண்ட் இன்னும் தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நல்ல கம்பெனிஸ் நிறையவே வரும் இப்போவே உங்களுக்கு தெரியும் ஃபைல் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே பப்ளிக் வரப்போகிறாங்க நிறைய எல்லா கம்பெனிஸ் இருக்கும் இந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க மக்கள்கிட்ட இருக்கிற ஐடில் மனியை ஸ்லோவாக ஈக்குவிட்டியாக மாற்றிடுவாங்க எல்லா ஈக்குவிட்டியும் முதல் நாள் விற்க முடியாது பட் நிறைய பேர் இப்போதைக்கு விற்றுட்ருக்காங்க பட் விற்க முடியாட்டி கூட அடுத்த இஷ்யூவில் போடுவாங்க பீப்புள் ஒரு நாலஞ்சு இஷ்யூவில் போடுவாங்க பெரிய பெரிய இஷ்யூஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தெரிகிற சூழ்நிலையில் இதே மார்க்கெட் சென்டிமெண்ட் தொடர்ந்தால் மேபி இன்னொரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த மாதிரி கலெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு மேலே கலெக்ட் ஆச்சுன்னா அப்போனா அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பணம் ஐடியலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இது உடனே நிற்க போகுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வேறு ஏதாவது குளோபல் ஈவெண்ட் நடந்து யூஎஸில் ஒரு பிரச்சனை வந்து மார்க்கெட் அங்கே கிராஷ் ஆனால் தான் இங்கே ஐபிஓ நிற்கும் அதுவரை இது தொடரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க இந்த லாட்ரி விளையாட்டில் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நஷ்டம் வர்ற வரைக்கும் என்னை போன்ற இந்த லாட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் அதுதான் எங்களுக்கு தெரியும் அதுதான் நம்ம ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம் ஏன் சார் இந்த பணம் பண்ண உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்டாங்க என்னுடைய ஒரு பேசிக் ஃபிலாசபி என்னென்னா ஈசி மணியை தேடி நம்ம லைஃப்பில் போகவே தான் ஏன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்டில் ஈஸி மணியை தேடி போகிற அந்த போக்கே நமக்கு நஷ்டத்தை வர வைத்து விடும் எனக்கு அந்த நஷ்டம் வேண்டாம் அது வரைக்கும் என்ன லாபம் வந்தாலும் அதை நான் வந்து விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் அந்த லாபம் எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு அணுகுமுறை இது என்னுடைய அணுகுமுறை உங்களுடைய அணுகுமுறை என்ன என்பதை நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் போடணும்

அந்த மழை நீரை இன்வெஸ்டர்ஸினுடைய வறண்ட மனப்பான்மை அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் எப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப நிறைஞ்சிருதோ எப்போ அவங்களால அதுக்கு மேலே அப்சர்வ் பண்ண முடியாதோ அப்போ தான் ஐபிஓ ஆகும் அன்னைக்கு தான் ஐபிஓ பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் இப்போதைக்கு மழை தொடரும் வெள்ள அபாயம் இருக்கிறது தொடர்ந்து சேஃபாகவும் செக்யூராகவும் நம்முடைய பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தினுடைய ரெண்டாவது கான்கிளேவ் என் டூ டபிள்யூ கான்கிளேவ் டூ நடக்கப் போகுது இது ஒரு ஃபிசிக்கல் ஈவெண்ட்டாக தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் பட் நிறைய பேர் எங்கள்கிட்ட சார் நான் வெளியூரில் இருக்கேன் என்னால் வர முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இப்போ ஒரு ஆன்லைன் வேர்ஷனும் இருக்குது ஆன்லைனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு சீக்கிரம் நீங்களும் உங்களுடைய ஆன்லைன் வேர்ஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்களும் எங்களோடு அன்னைக்கு எம்யூடபிள்யூ கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்பதே ஒரு முதலீட்டாளர்களின் இயக்கம் அந்த இயக்கம் பெருக நீங்களும் வர வேண்டும் எங்களோடு பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் வாருங்கள் சந்திக்கலாம்